நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டு 4 மாத காலம் கடந்துச்சு. நீங்க ஆளுநருக்கு எதிராக என்ன நெருக்கடி கொடுத்தீங்க, என்ன அழுத்தம் கொடுத்தீங்க? அப்படி இல்லையே, இந்தியா முழுக்க உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றீங்க, 38 பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டிருக்கோம்ங்கிறீங்க, எல்லாருமே எங்களுக்கு அறியப்பட்ட தலைவர் இருக்கிறீங்க, காஷ்மீர்லேருந்து மேற்கு வங்கத்திலேருந்து அந்த பக்கம் மகாராஷ்டிரா வரைக்கும் எல்லாருமே அறியப்பட்ட ஆளுங்க இருக்கீங்க. அப்போ நீட்டுக்கு எதிராக இந்திய அளவிலான கூட்டமைப்பாக என்ன பண்ணீங்க, இந்திய அளவில் ஒரு லாபி என்ன பண்ணீங்க? அப்படிலாம் ஒன்றும் பண்ணலையே. எல்லா இடங்கள்லையும் ஆளுநரோட பணிஞ்சு போயிட்டு இங்கே இதை சொல்லி ஆளுநரை எழுத்துட்டோம்னா இது நகைச்சுவை. ஆனால் இங்கே அண்ணாமலை மேலே வழக்கு போடுறதுக்கான முகாந்தம் இருக்குது, வழக்கு போடலை. கெச்சராஜா மேலே வழக்கு போடலாம், முகாந்தம் இருக்குது. பெரியார் குறித்து அவதூறாக பேசுறார், கொச்சையாக பேசுறாரு கெச்சராஜா. பெரியார் குறித்து மட்டும் இல்லை, கருணாநிதி குறித்தும் ஐயா கருணாநிதி குறித்தும் கொச்சையாக பேசியிருக்காரு. ஆனால் வழக்கு பாய மாட்டேங்குது. பாஜக மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு திமுக தயங்குறதுக்கான காரணம் என்ன? அவங்களுக்கு முதுகெலும்பு இல்லை. அதிமுக காலத்தை நடந்துச்சோ அது வந்து வேற ஒரு விதமாக நடக்கதே முடிய, இது வந்து ஒரு மாற்றான பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இல்லை அங்கிறதா யதார்த்தம். மீண்டும் கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் அப்படின்றது தான். அதை முன்வைத்து தான் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பல்வேறு போராட்டங்களை வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த இஷ்யூ, இந்த மதமாற்றம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பாஜக எழுப்பிய இந்த இஷ்யூவில் வந்து நாம் தமிழர்களுடைய நிலைப்பாடு என்ன? லாவண்யா மரணத்தை வச்சு இவங்க ஒரு மத துவேஷத்தை உருவாக்கி மத பூசலையும் மத கலவரத்தையும் உருவாக்க நினைக்கிறாங்க. கட்டாயப்படுத்தி ஒருத்தங்களை மதமாற்றம் செஞ்சாங்கன்னா அதை பேசலாம், ஆனால் மதமாற்றம் செஞ்சாங்கனாலேயே அதை வந்து குற்றமாக பேசுங்கிறது அபத்தமான ஒன்று. பாஜக முழுக்க முழுக்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கிறங்கிறப்ப அதை சொல்லி அரசியல் பண்ணி அரசியல் ஆதாயத்துக்காக இவங்க பேசுகிறாங்க. பாஜக பேசுவதனாலேயே அது அரசியல் ஆதாயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பாஜகவுக்கு பெண்கள் கொடுத்து பேசுறதுக்கு என்ன தாரிமீக தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். காஷ்மீரில் கோயிலின் கருவறைக்குள்ள வச்சு புனிதம்ன்ட்டு இவங்க சொல்கிற கோயிலின் கருவறைக்குள்ள வச்சு ஆச்சுவாங்கிற பச்சளம் குழந்தைய சிதைச்சப்ப இவங்க என்ன பேசினாங்க? கெச்சராஜ் என்ன பேசினாரு? கதவு திறந்தான் கிடந்துச்சு, அங்கே எப்படி கற்பழிக்க முடியும்னு கேட்டவர் இதே கெச்சராஜா தான். அப்பெல்லாம் பெண்கள் குறித்து கொதிக்காத இவங்க இன்றைக்கி என்ன பேசுகிறாங்க? பத்மசேஷாத்ரி பாலபவன் பள்ளிக்கூடத்தில் பாதிக்கப்பட்டது இந்து பெண்ணு தானே, அப்போ அதுக்குதாக பாஜக போராடிட்டுண்டா? பாஜக போராடுறாங்கன்னா அது அயோக்கியத்தனம். மதமாற்றம் பண்ணுறாங்க மதமாற்றம் பண்ணுறாங்கன்னா அங்கே நடக்கவே இல்லை, அங்கே அழிக்கணும் சொல்லுது. மதமாற்றங்கிற ஒன்றே இல்லைங்க. ஆனால் அதை சொல்லி நீ மதத்தை வச்சு அரசியல் பண்ணி ஒரு இழிவான அயோக்கியத்தனமான அரசியலை வந்து நீ பாஜக செய்யுது. அதை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. நாம் தமிழக கட்சி பாஜகவோட முகத்தில் கிழித்தறியும். பாஜகவும் பக்கம் நின்று நான் அநீதியை பேசுகிறோம்னா அது அபத்தம் ஆகிடும். பாஜகவே ஒரு அநீதி தான். 365 நாளும் வந்து மோடிக்கு எதிராக வந்து ஒரு பிரச்சாரத்தை, ஒரு தகவல் வந்து சேர்றதுக்குள்ளே மோடிக்கு எதிரான ஒரு விஷயத்தை வந்து 24/7 வந்து செய்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்தையும் வந்து வெளிப்படுத்திருக்காரு. வணக்கம். வணக்கம். முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஆளுநருடைய நடவடிக்கைகளை எதிர்க்கவில்லை, ஆளுநரை எதிர்கொள்வதில் திமுக தயக்கம் காட்டுகிறது, இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து வச்சுங்க. ஆளுநர் விவகாரத்தில் அவர் சொல்கிற கருத்துக்களுக்கு இப்போ அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து ஒரு பதிலடி கொடுக்குறாரு. சமீபத்தில் முரசொலியில் ஒரு பதிலடி வந்து வந்திருக்குது, கொக்கென்று நினைத்தாயோ நினைத்தாரோ அப்படின்ற அந்த தலைப்பில் இது நாகாலாந்து இல்லை தமிழ்நாடு அப்படின்னு சுட்டி காட்டி ஒரு காட்டமான ஒரு பதிலடி வந்து வந்திருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு எதிர்ப்புணர்வு அப்படின்னு வச்சுக்கலாமே ஒழிய, ஆளுநர் எடுத்து சண்டை போடுறாங்க, ஒரு பெரிய ஆளுநரை மிரட்டிட்டாங்க, ஆளுநர் மாளிகை அரண்டுச்சு, இதெல்லாம் வந்து ரொம்ப நகைச்சுவை இருக்குது. ஒரு செய்தியை எப்படி கருத்துருவாக்க பண்ணுறாங்க அப்படின்னா, ஆளுநர் வந்தார், வர்றப்ப திராவிட நாடு பாடல் ஒழித்தது, ஒழித்த உடனே ஆளுநர் அப்படி திகைச்சு போயிட்டார். அதே போல் வந்து நீட் தேர்வை விரும்பாத ஆளுநர் வாயாலேயே நீட் தேர்வு வேண்டாம்னு பேச வச்சுட்டாங்க. இப்போ இதில் வந்து முரசொலியில் கட்டொழிட்டாங்க அப்படின்னு. அதிகாரத்தில் இல்லாத நாம் தமிழக கட்சி போன்ற இயக்கங்கள் கட்சிகள் வந்து நாங்கள் வந்து அறிக்கை விடலாம், நாங்கள் வந்து இதில் கட்டொழுதலாம். நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க, நீங்கள் அரசியல் அழுத்தம் கொடுத்துருக்கணும், நெருக்கடி கொடுத்துருக்கணும், தர்ணா போராட்டம் எடுத்துக்கணும், போராட்டம் செஞ்சுருக்கணும், இல்லை தமிழக சட்டசபையில் தீர்மானம் போடலாம். தமிழக சட்டசபையில் தீர்மானம் போட்டாலும் உடனே ஆளுநரை திரும்ப போடுவாங்கன்னு இல்லை, ஆனால் தாரிமீக ரீதியாக ஒரு எதிர்ப்புணர்வை நீங்கள் காட்ட முடியும், இந்தியா முழுக்க ஒரு கவனம் இருப்பை நீங்கள் ஏற்படுத்த முடியும். அப்படி எதையுமே நீங்கள் செய்யாமல் மற்ற எல்லா இடங்கள்லேயும் ஆளுநரோட பணிஞ்சு போயிட்டு இங்கே இதை சொல்லி ஆளுநரை எழுத்துட்டோம்னா இது நகைச்சுவை. நீங்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் தேடுதல் குழுவுக்கு தலைவராக வந்து டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஜெகதீஷ்குமார்னு ஒரு வலதுசாரியை கொண்டாந்து போட்டாங்க, ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர் தான் கொண்டாந்து போட்டாங்க. அப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்தாங்க, இது வந்து உயர்கல்வியை காவிமயமாக்கும், ஒருபோதும் ஏற்க முடியாதுங்கிற வார்த்தை வச்சாங்க. இப்போ இவங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகாக அதே போல் ஆளுநரோட பரிந்துரை ஏற்று மதுரை பல்கலைக்கழகத்துக்கு வலதுசாரியான பாலகுருசாமியை, நீட் தேர்வு புதிய கல்விக் கொள்கை போன்றவற்றை ஆதரிக்கக்கூடிய பாலகுருசாமியை வந்து இதே திமுக அரசு ஆளுநரோட பரிந்துரை ஏற்றுக்கிட்டு அமல்படுத்துது. அப்போ ரெண்டுக்கும் என்ன மாறுபாடு இருக்குது? இப்போ தமிழ்நாட்டில் வந்து இருமொழிக் கொள்கை நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இருக்குது. இப்போ ஒரு திருச்சியில் ஒரு பாரதாசம்பளத்தோட ஒரு பட்டமளிப்பு விழாவில்
ஐயா பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களும் இந்த பக்கத்தில் வந்து ஆளுநர் ரவி அவர்களும் பங்கேற்கிறாங்க. அந்த நிகழ்வில் பேசுகிறப்ப ஒரு வார்த்தை சொல்கிறார், யார்னா பொன்முடி. அதாவது தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை தான் அமலில் இருக்குது, இருமொழிக் கொள்கையை தொடர வேண்டுங்கிறது தான் முதலமைச்சரோட விருப்பம், ஆகவே இருமொழிக் கொள்கைக்கு ஆளுநர் ஆதரவு தர வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். இருமொழிக் கொள்கைக்கு ஆளுநர் ஆதரவு தரணும்னு என்ன இருக்குது? ஆளுநருக்கு எந்த அதிகார வரம்பும் இல்லை, அதிகாரம் இல்லை, தலையிடக்கூடாதுங்கிறது தான் வாதம். அதுதான் மாநில தன்னாட்சி, மாநில தன்னுரிமை, ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுநருக்குன்னு அண்ணா கிட்டத்தோட சாராம்சம். நீங்கள் போய் அவர்கிட்ட போய் நீங்கள் ஆதரவு தரணும்னு சொன்னால் எந்த வித்தியம் ஏற்படையது? அதோட கூடுதலாக வார்த்தை சொல்கிறாரு, மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை கற்றுக்கலாம், திணிக்க தான் கூடாது அப்படிங்கிறது. இப்படி மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை கற்றுக்கலாம், திணிக்க தான் கூடாது என்றால் இதைத்தான் வந்து புதிய கல்விக் கொள்கை சொல்லுது. அதே போல் புதிய கல்விக் கொள்கையோட ஒரு கூறு தான் வந்து இல்லம் தேடி கல்வி. அந்த இல்லம் தேடி கல்வியை வந்து அமல்படுத்துகிறாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, பள்ளிங்கிற அமைப்பு இருக்குது, பள்ளிங்கிற அமைப்பை சிதைப்பதற்காகத்தான் இல்லம் தேடி கல்வின்னு கொண்டு வர்றாங்க. அதில் தன்னார்வலங்கிற போர்வையில் ஆர்எஸ்எஸ் விடுறக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பாஜகக்காரங்க விடுறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால அதை எதிர்க்கிறோம், அதை அமல்படுத்துகிறாங்க. அதுதான் அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் அதை வந்து பக்காவாக ஃபில்டர் பண்ணி தான் பண்ணுவோம், பெண்கள் தான் நாங்கள் அதிகமாக அதில் வந்து ஈடுபடுத்த போகிறோம் அப்படின்னு வந்து தெளிவுபடுத்துகிறோம். ஏற்கனவே இந்த கொரோனாவுக்கு எதிரான போர்னு சொல்லிட்டு தன்னார்வல அமைப்புன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸோட கிளைப்பிரிவான சேவா பாரதியை அனுமதித்தாங்க, கேரளாவில் அதை அனுமதிக்கலை, தமிழ்நாட்டில் அதை அனுமதித்தாங்க. அப்போ அதே போல் அனுமதிப்பாங்க, அவங்க சமூக நல இயக்கம்னு அனுமதிப்பாங்க, அனுமதித்து கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்போ வன்னியரசு கூட சொல்கிறார்ல, காவல்துறை வந்து காவி மயமாயிடுச்சு, ஆர்எஸ்காரங்க விடுவிட்டாங்க அப்படின்னு. அப்படி காவல்துறை போல் எல்லாமே விடுவோம். இப்போ அதான் நடக்கும். ஆளுநரை எதிர்த்தாங்க அப்படின்னா ஆளுநரை எதிர்த்து கொண்டிருப்பது யார்? மற்ற மாநிலங்கள் இருக்குது, கேரளா எடுத்துக்கோங்க, கேரளாவில் கண்ணூர் பல்கலைக்கழகம் இல்லை. இப்போ ஒரு ஆளுங்கட்சி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தான் அது அதை வந்து தொடங்கியிருக்குது, இப்போ தான் அதுக்கான ஒரு அறிக்கையை வந்து அமைச்சர்களை விடுறாங்க. திமுகவினுடைய பத்திரிகையான முரசொலியில் வந்து வெளிவருது. இதை விட வேற என்ன வந்து செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் சான்ஸ் சொல்கிறேன். கேரளாவில் வந்து கண்ணூர் பல்கலைக்கழகம் கோபிநாத் ரவீந்திரன் ஒரு துணைவேந்தர், அவரோட அந்த பணிக்காலம் முடிஞ்சு போகுது. முடிஞ்சு போனவனே பினராயி விஜயன் வந்து, முதலமைச்சர் பினராயி விஜயன் வந்து காலை நீட்டி பண்ணுறாரு. காலை நீட்டி பண்ணவனே கேரளாவோட ஆளுநர் ஆரிப்பான் சொல்கிறாரு, இது எங்களோட தன்னாட்சி தலையிடுற மாதிரி இருக்குது, மாநில அரசு வந்து ஆளுநரோட தன்னாட்சியில் தலையிடுன்னு சொல்லிட்டு அவர் கண்டந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேணா அவசர சட்டம் ஏற்றிக்கோங்க, நான் ஒப்புது தர்றேன், நீங்களே அதிகாரத்தை எடுத்துக்கங்கிறது. அதே போல் நீங்கள் வந்து மேற்குவங்க எடுத்துக்கங்க, அங்கே அம்மையார் மம்தா பானர்ஜி துணைவேந்தர் நியமனத்தில் ஒட்டுமொத்தமாக அந்த அதிகாரத்தை கையகப்படுத்துவதற்கான வேலையை அங்கே தொடங்கி செய்கிறாங்க. அதே போல் மகாராஷ்டிராவில் மராட்டிய மாநிலங்கிறது முற்போக்கு கட்சி ஆளக்கூடிய மாநிலம் அல்ல, இந்துத்துவா பேசக்கூடிய பாஜக என்ன தத்துவத்தை பேசுகிறாங்களோ, என்ன கோட்பாட்டை பேசுகிறாங்களோ, யாரை முன்னோராக ஏற்றுக்காங்களோ அதே ஆட்களை ஏற்றவங்க தான் இந்துத்துவா பேசக்கூடிய சிவசேனா. அவங்க வந்து உயர்கல்வியில் வந்து ஆளுநரோட அதிகாரத்தை குறைப்பதற்கான இப்படி எல்லாமே செய்கிறாங்க. பஞ்சாபில் வந்து 36,000 மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தர தொழிலாளர்களை மாற்றி சொல்லிட்டு மசோதா கொண்டு வர்றாங்க. சரண் சிங் கொண்டு வர்றாரு, கொண்டு வர்றப்ப அதுக்கு ஒப்புத்தர மறுக்கிறாரு. இங்கேருந்து போன பன்வாரிலால் புரோஹித் அப்படி மறுத்த போது அந்த ஆளுநருக்கு எதிராக நான் தர்ணா போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிக்கிறார். இப்படி மேற்கு வங்கம், கேரளா, பஞ்சாப், இப்படி மகாராஷ்டிரா, அப்படி எல்லா மாநிலங்களும் ஆளுநருக்கு எதிராக சண்டை போடுது. ஆனால் இங்கே என்ன நடமுன்னா, December 22-23 இந்த வாக்கில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. என்ன வழக்குன்னா, சூரப்பா மீதான முறைகேடு, அந்த விசாரணை கலையரசன் தலைமையில் அமைக்கப்பட்ட விசாரணை அறிக்கை தொடர்பான அந்த வாதம் வைக்கப்படுறப்ப, எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, துணைவேந்தர் சூரப்பா விவகாரத்தில் தமிழக அரசு முடிவெடுக்காது, ஆளுநரே முடிவெடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆளுநரே முடிவெடுத்துக்கணும்னா உயர்கல்வியில் அதிகாரத்தை நீங்கள் எங்கே பறிக்கிறீங்க? பறிக்கவே இல்லையே. ஆனால் அதே சமயத்தில் January 6 பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த GK மணியர்கள் இந்த அந்த அண்டை மாநிலங்களெல்லாம் ஒப்பிட்டு கேள்வி எழுப்புறப்ப, நாங்களும் மார்ச் மாதம் நடக்க வரக்கூடிய அந்த பட்ஜெட் குழுத்தொடரில் அப்படி கொண்டு வரணும்னு சொல்கிறாங்களே ஒழிய வேறு எங்கேயுமே அவங்க எதிர்க்கலை, எதிர்ப்பதற்கான சான்றே இல்லையே. இவங்க ஆட்சிக்கு வந்தவன் என்ன சொல்கிறாங்க, போன ஆட்சியில் வந்து அவங்க நாங்கள் ஆய்வுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஆளுநர் கிளம்புனர் கிளம்புனவன் என்ன சொன்னாங்க, கருப்புடி வந்து போராடுவோம், இது வந்து மாநில தன்னாட்சிக்கு எதிரானதுன்னாங்க. இந்த ஆட்சி காலத்தில் இவங்க பர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை நீங்கள் கொடுங்க அப்படின்னு அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை வர்றாங்க. ஒரு ஆளுநர் வந்து அமைச்சர்கிட்டையோ முதலமைச்சர்கிட்டையோ நேரடியாக வந்து கழுத்து கேட்பார், துறதியாக சந்தேகம் கேட்பார்னா அது ஏற்புடையது. ஆனால் அவர் அமைச்சரை விட்டுட்டு, முதலமைச்சரை விட்டுட்டு நேரடியாக அதிகாரிகிட்ட போவார் அப்படின்னா, அதிகாரிகிட்ட போயிட்டு வெறுமனே கேட்டு போக மாட்டார், வாய முடியாத உத்தரவுகள் பிறப்பிப்பார். வாய்மொழியை உத்தரவு பிறப்பிச்சார்னா அவரோட ஆதிக்கம் தான் இருக்கும், அவரோட அதிகாரம் தான் இருக்கும். அப்போ மாநில அதிகார வரம்புக்கு எதிரானது தான். நீங்கள் நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டு 4 கடந்துருச்சு, அவர் மத்திய உள்துறை அமைச்சருக்கு அனுப்பணும், மக்கள் நலவாழ்வுத்துறைக்கு அமைச்சனும் அனுப்பணும், அங்கே போய் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு ஜனாதிபதிக்கு போய் அப்புறம் சட்டமாக்கப்படணும், சட்டமாக்கப்பட்டால் தான் விலக்கு பெற முடியும்.
நீங்கள் ஆளுநருக்குதாக என்ன நெருக்கடி கொடுத்தீங்க, என்ன அழுத்தம் கொடுத்தீங்க? அப்படி இல்லையே, இந்தியா முழுக்க உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க, 38 பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டிருக்கோம்ங்கிறீங்க, எல்லாருமே எங்களுக்கு அறியப்பட்ட தலைவர் இருக்கிறீங்க, காஷ்மீர்லேருந்து மேற்கு வங்கத்துலேருந்து அந்த பக்கம் மகாராஷ்டிரா வரைக்கும் எல்லாருமே அறியப்பட்ட ஆளுங்கிறீங்க. அப்போ நீட்டுக்குதாக இந்திய அளவிலான கூட்டமைப்பாக என்ன பண்ணீங்க, இந்திய அளவில் ஒரு லாபி என்ன பண்ணீங்க, அப்படிலாம் ஒன்றும் பண்ணலீங்க. வெறும் முரசில் கட்ட இப்போ ஒரு கூட்டமைப்பு அகில இந்திய அளவில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்வர். சொல்லட்டும், அதை சொன்னதானே, ஒன்றும் செயல்படுத்தலையே. இவங்க பேசுனதுக்கும் அன்னைக்கு வந்து நாங்கள் பாஜக எதிர்ப்போம், பாஜக நுழைவிட மாட்டோம்னு பேசுனதுக்கும் இன்னைக்கு நடைமுறை இருப்பதற்கும் துளியும் தொடர்பு இல்லை. முழுக்க முழுக்க பாஜகவோட இசைஞ்சு போகிறாங்க. பாஜகவோட எந்த திட்டத்தை இருக்காங்க? எட்டு வழிச்சாலை வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் இதே திமுக இழுத்துச்சு. ஆனால் அந்த திமுக ஆட்சி காலத்தில் எட்டு வழிச்சாலை திட்டம் குறித்தான உங்கள் கருத்து என்ன அப்படின்னு இப்போ கேட்குறப்ப அமைச்சர் ஏவாள் கேட்குறப்ப என்ன நிலைப்பாடு சொல்கிறப்ப நான் அதிமுக ஆட்சி காலம் என்ன நிலைப்பாடு வைக்க பிடிச்சோ அதான் நிலைப்பாடு அப்படின்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா முதலமைச்சர் வந்து கொள்கை முடிவு எடுத்து அறிவிப்பார் அப்படிங்கிறது. முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா நெடுஞ்சாலை ஆணையம் வந்து அவங்க என்னென்ன திட்டத்தை கொண்டு வர்றாங்களோ எல்லா திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம், எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிவு வழங்கிக்கங்கிறது. அதே போல் அணுக்களி மையம் அதுக்கும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. புதிய கல்விக் கொள்கை அதில் உள்ள நல்லதை எடுத்து போங்கிறாங்க. இப்போ என்ன கேள்வினா நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் மாநிலப்பட்டில் கல்வி கொண்டு வருவேன் நீங்கள். இப்போ மத்தியில் எந்த மாற்றம் நடக்கலை, அதற்கான சாத்தியக்குறும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி, நான் மாநில அளவிலான கல்வியாளர்களை கொண்டு நிபுணர்களை கொண்டு ஒரு குழு அமைப்பேன், அந்த குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக தரக்கூடிய ஒன்றை வந்து நான் அமல்படுத்துவேன், ஒருபோதும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம்னு நீங்கள். இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கை இருக்கக்கூடிய நல்லதை எடுத்துக்கோங்கிறீங்க. அது நல்லதுன்னு எந்த கல்வியாளர் எந்த நிபுணர் சொன்னார், எதை வச்சு முடிவு வந்தீங்க? அப்போ சமரசம் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூறுகளாக ஒவ்வொரு சரத்துகளாக தமிழ்நாடு அரசு அமல்படுத்தி கொண்டிருக்கு. அப்போ எல்லா இடத்தையும் முழுக்க முழுக்க சமரசம் செய்து கொண்டு முழுக்க முழுக்க அடிபடிந்து கொண்டு பாஜகவை வெள்ள வைத்து கொண்டு எல்லா திட்டங்களும் சட்டங்களும் அவங்களும் சாதாரண முடிவை வந்து இவங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டு நாங்கள் பாஜக எழுதிட்டோம், ஆளுநரை மிரளை செஞ்சிட்டோம், ஆளுநர் செக் வச்சிட்டோம்னா அது நகைச்சுவை. அதே போல் இன்னொரு விஷயமும் வந்து திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க அல்லது போராடுகின்ற இயக்கங்கள் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க, காவல்துறை வந்து காவல்துறையாக இல்லை, அது ஒரு வந்து காவித்துறையாக மாறிட்டு இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்களும் நடைமுறையில் வந்து செயல்படுறீங்க, இயக்கங்கள் போராட்டம் வந்து இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படி இருக்குது காவல்துறை? ஆட்சி மாற்றம் ஏற்படலாம், ஆனால் அதிகாரிகள் மாறுவதில்லை, அதே அதிகாரிகள் தான். ஆனால் என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து உதாரணம் சொன்னோம்னா நாமக்கல் கிளைச்சலையில் வந்து மாற்றுத்திறனாளி பிரபாகரன் வந்து கொலை செய்யப்பட்டார். அங்கே கொலை செய்யப்பட்டார்னா காவல்துறை அடித்ததில்லை, 3 நாள் கழிச்சு அவர் இறந்து போயிடுறது. அந்த சாவுக்கு வந்து நேரடியாக வந்து ஸ்டாலின் பொறுப்பேற்க முடியாது, ஏன்னா அவர் சொல்லி அங்கே கொல்லலை. அதே சமயத்தில் அவரோட துறைங்க அடிப்படையில் ஒரு தார்மீக பொறுப்பேற்கலாம். சாத்தாங்குளம் படுகொலையை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சொல்லி அங்கே பண்ணலை. ஆனால் பண்ண பிறகு அந்த படுகொலை நடந்த பிறகு அதை மூடி மறைக்க துணை போனார், அந்த சாவை வந்து எப்படியாவது கடத்தி விடலாம்னு நினச்சார். அதுதான் அயோக்கியனங்கிறோம். அதே போல் நாமக்கல் கிளைச்சலில் கொலை செய்யப்பட்ட அந்த பிரபாகங்கிற மாற்றுத்திறனாளிக்கு அந்த உரிய நீதி இதுவரைக்கும் வழங்கப்படலை, 10 லட்சம் பணத்தை கொடுத்தாங்க, சிபிசிடி விசாரணையை மாற்றாங்களே உடைய தண்டனையே கிடையாது, கொலை விளக்கா பதிய பண்ணலையே. அவருக்கு இந்த பணி இடமாற்றம் செய்வது வந்து பணி இடைநீக்கம் செய்வது வந்து எப்படி தண்டனையாக மாற்ற முடியும்? அப்போ அரசு கண்டிக்கணும். இப்படி எங்கேயாவது பொதுமக்கள் மேலே அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டால், தாக்கப்பட்டால், இல்லை கொலை செய்யப்பட்டால் கடுமையான நடவடிக்கை வந்து அரசு எடுக்குங்கிற பயம் இருக்கணும். அப்படி ஒரு பயமே இல்லை, ஏன்னா ஆட்சியாளர்கள் வந்து காவல்துறை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாடு முழுக்க அது இன்றைக்கி இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக நடக்குது. கோட்சேவோட வாரிசுகளுக்கு இந்த மண்ணில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் பேசுவார், அந்த பக்கம் அவர் துறையில் துறையான காவல்துறை சொல்லுது கோட்சேங்கிற வார்த்தையை உச்சரிக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. இது எப்படி பார்க்குறது? இப்போ கோவை ராமகிருஷ்ணனை வந்து குண்டுகட்டாக தூக்குறாங்க, அதே சமயத்தில் கெச்சராஜா மேலே வழக்கே போட முடியலையே. நீங்கள் இந்த சம்பவத்தை பாருங்கள், கெச்சராஜா வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் மத துவேசத்தை உருவாக்குற வகையில் பேசுவார், சுப்பிரமணிய சாமி பேசுவார், இவங்க மேலே ஏன் வழக்கு பாய மாட்டேங்குது? நீங்கள் தெலுங்கானா எடுத்துங்க, சந்திரசேகர் ராவ் ஆளக்கூடிய தெலுங்கானாவில் அந்த மாநில பாஜக தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமா இருக்கக்கூடிய சண்டி பேர் நினைவில் எனக்கு எனக்கு அவரை வந்து கைது பண்ணி சிறைப்படுத்துறாங்க. சாதாரண ஒரு வழக்கு தான், இந்த கொரோனா விதிகளை மீறினதாக சொல்லிவிட்டு அந்த சண்டின்னு பேர் வரும், அவரை வந்து கைது பண்ணி சிறைப்படுத்துகிறாங்க. ஆனால் இங்கே அண்ணாமலை மேலே வழக்கு போடுறதுக்கான முகாந்திரம் இருக்குது, வழக்கு போடலை. கெச்சராஜா மேலே வழக்கு போடலாம், முகாந்திரம் இருக்குது. பெரியார் குறித்து அவதூறாக பேசுகிறார், கொச்சையாக பேசுகிறார் கெச்சராஜா. பெரியார் குறித்து மட்டும் இல்லை, கருணாநிதி குறித்தும் ஐயா கருணாநிதி குறித்தும் கொச்சையாக பேசியிருக்காரு. ஆனால் வழக்கு பாய மாட்டேங்குது. பாஜக மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு திமுக தயங்குறதுக்கான காரணம் என்ன? அவங்களுக்கு முதுகெலும்பு இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஐயா ஸ்டாலின் பெரிய மாறுபாடு இல்லையே. இல்லை ஒரு டைமுக்காக காத்திருக்காங்க. என்ன டைம்? ஒரு தக்க தருணம் வரட்டும். எப்போ தருணம்? அதெல்லாம் ஒன்றும் வர வராது உங்களுக்கு, ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. அந்தளவுக்கு நெஞ்சுரமோ துணிவோ இல்லை. பாஜக எதிர்த்து சண்டை போடுவதற்கான அந்த திராணியே இல்லைன்னு தான் நான் வைக்கிறேன். எதிர்க்க மாட்டாங்க, எதிர்ப்பது போல தோட்டம் காட்டுவாங்க, கடைசியை பார்த்தா பாஜக வென்றோம். அப்படிதான் எல்லா நடவடிக்கையும் எடுத்து எடுத்துக்க முடியும்.
எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரோ அதை தான் இவங்களும் ஏறக்குறைய அப்படி தான் பண்ணுறாங்க. மற்றபடி எந்த மாறுபாடும் இல்லை. என்ன ஒன்று எல்லாத்தையும் புதாகரப்படுத்தி பேசுவதற்கு ஆள் இருக்குது. குரலற்ற வரையும் குரல் என்று ஒழிக்கக்கூடிய சில குரல்கள் வந்து ஊதுகுலதாக மாதிரி திமுக வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறதால இங்கே எல்லாமே புனிதப்படுத்தப்பட்டு ஒரு புனித ஆட்சி நடப்பது போல் சமூக நீதி ஆட்சி நடப்பது போல் இங்கே வந்து தகுந்த தருணம் வந்தால் தான் வழக்கப்படுவோம், இல்லை ஹெச்ராஜாவை நாங்கள் பொறியாளாக்க விரும்பலை அப்படிலாம் என்னமோ காரணம் நம்பிக்கிறாங்க. ஹெச்ராஜா பொறியாளாக்க விரும்பலைங்கிறத கட்சி எடுக்க முடியாது, நிலைப்பட எடுக்கலாம், ஆட்சி எடுக்க முடியாது. சட்டத்தின் முன்னே அனைவரும் சமம் தான், அவர் பொறியாளர் ஆவார் ஆக மாட்டார் அதெல்லாம் கிடையாது, தப்பு போனால் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இங்கே வழக்கு போட தேங்கிற அதே சமயத்தில் நீங்கள் திருப்பூரில் வந்து ஒரு வியாபாரியை வந்து காவல்துறை அதிகாரிகள் பாஜகாரங்க தாக்குறாங்க. தாக்கப்பட்ட பிறகு தாக்கிய பாஜகாரனை வழக்கு போகிறத விட சேர்த்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த வியாபாரி மேலேயும் வழக்க போகிறாங்க. அதே போல் அருந்ததிய மக்கள் தாக்க போகிறாங்க வீரலூரில். அந்த அருந்ததிய மக்கள் பாதிக்கப்பட்ட அருந்ததிய மக்கள் மேலே 26 பேர் மேலே வழக்க போடுது இந்த அரசு. அப்போ யாருக்கான அரசு? திருமுருகன் காந்தி வந்து இந்த மீனவர் படுகொலை விவகாரத்தில் பேசுகிறார், திருமுருகன் காந்தி மேலே வழக்க போடுது. பாகிஸ்தான் போராட்டம், அந்த போராட்ட காலத்தில் யாராக போய் நிற்கிறாங்களோ இவங்க கூட்டணி கட்சி சேர்ந்த இடதுசாரி தோழர்களே அவங்களே கைது பண்ணி உள்ளே போடுறாங்க. வளர்மதியை வந்து அதிமுக ஆட்சி காலத்தையும் இங்கே உள்ளதுக்கு போட்டாங்க, இப்போ திமுக ஆட்சி காலத்தையும் உள்ளதுக்கு போடுறாங்க. அப்போ என்ன மாறுபாடு இருக்குது? ஒரு மாறுபாடும் இல்லை. அதிமுக காலத்தை நடந்துச்சோ அது வந்து வேற ஒரு விதமாக நடக்கதே உடைய, இது வந்து ஒரு மாற்றான பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இல்லை அங்கிறதா யதார்த்தம். அடுத்து இன்னொரு விவகாரம்ன்றது தமிழகத்தில் வெகு தீவிரமாக கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே வந்து பேசப்பட்டு இருக்குது. மீண்டும் கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் அப்படின்றது தான். அதை முன்வைத்து தான் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பல்வேறு போராட்டங்களை வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த இஷ்யூ, இந்த மதமாற்றம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பாஜக எழுப்பிய இந்த இஷ்யூவில் வந்து நாம் தமிழர்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்லை, நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறது, நம்ம இதை சொல்கிறது என்னென்னா, பாஜகவோட இந்த மதத்துவேச அரசியலுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும். இந்த லாவண்யா தங்கச்சி லாவண்யா இறந்து போனாங்கன்னா அதற்கான நீதி கிடைச்சுங்கிறதுல நாம் தமிழக கட்சிக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் லாவண்யா மரணத்தை வச்சு இவங்க ஒரு மத துவேஷத்தை உருவாக்கி மத பூசலையும் மத கலவரத்தையும் உருவாக்க நினைக்கிறாங்க. இங்கே மதமாற்றம் அப்படின்னு பேசப்படுது. இங்கே என்ன பேசலாம்னா, கட்டாயப்படுத்தி ஒருத்தங்களை மதமாற்றம் செஞ்சாங்கன்னா அதை பேசலாம். ஆனால் மதமாற்றம் செஞ்சாங்கனாலேயே அதை வந்து குற்றமாக பேசுங்கிறது அபத்தமான ஒன்று. மதம் என்பது தனிப்பட்ட வழிபாட்டு உரிமை, தனிப்பட்ட தனி உரிமை தான் அது. அது அவங்களோட தனிப்பட்ட விவகாரம் தான். மார்க்ஸ் சொல்கிறாரு மதம் என்பது அவின் போன்றதுங்கிறது. அதே பகத்சிங் சொல்கிறாரு மனித பலவீனத்தை வெளிப்பாடு தான் கடவுள் தத்துவம் அப்படின்னு. மதத்தின் பேரால் நடக்கக்கூடிய எதை ஒன்றையும் நாம் ஏற்கலை. குறிப்பாக சொன்னோம்னா, இப்போ எல்லா மதத்தையும் பேராலையும் இங்கே படுகொலை நடந்திருக்கு. கிறித்துவ மதத்தின் பேரால் சிலுவை பொருங்குறாங்க, அதே சைவ மதத்தின் பேரால் சமணர்களை கழுவைத்து கொண்டதாக சொல்கிறாங்க, அதே போல் இஸ்லாத்தின் பேரில் சன்னிஷியான்னு பிளவு சண்டை நடக்குது, பௌத்தத்தின் பேரில் வந்து பர்மாவில் ஈழத்து நடக்குது. மதத்தின் பேரால் நடக்கக்கூடிய எந்த அடிப்படை வார்த்தை நம்ம ஏற்கலைங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு. ஆனால் என்னன்னா, நாம் ஒரு இந்த விவகாரம் அந்த அது அதில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பாஜக முழுக்க முழுக்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கிறங்கிறப்ப அதை சொல்லி அரசியல் பண்ணி அரசியல் ஆதாயத்துக்காக இவங்க பேசுகிறாங்க. முதல்ல இவங்களுக்கு பேசுவதற்கான இந்த பெண்களுக்காக பாஜக பேசுவதனாலேயே அது அரசியல் ஆதாயம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். பாஜகவுக்கு பெண்கள் குறித்து பேசுறதுக்கு என்ன தார்மீக தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் வந்து பொள்ளாச்சியில் பலநூத்து கணக்கான பெண்கள் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அப்பயும் ஒரு காணொலி வந்துச்சு, அண்ணா அடிக்கிறாங்கன்னா அண்ணா அடிக்காதீங்கன்னா, அண்ணா அடிக்காதீங்கன்னா என் ட்ரெஸ்ஸை கலட்டாதீங்கன்னா, அடிக்காதீங்கன்னா ட்ரெஸ்ஸை கலட்டுறனா, பெல்ட்டால் அடிக்காதீங்கன்னா சொல்லி ஒரு தங்கச்சி கதறனை நம்ம கேட்டோம். அப்படி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பாஜக நடத்திய போராட்டங்களில் இதே போல் அவங்க இதில் இறங்கி போராடினாங்களா? பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பாஜக எடுத்த முன்னெடுப்பு ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே பேசலையே. காஷ்மீரில் கோயிலின் கருவறைக்குள்ளே வச்சு புனிதம்ன்ட்டு இவங்க சொல்கிற கோயிலின் கருவறைக்குள்ளே வச்சு ஆச்சுவாங்கிற பச்சளம் குழந்தைய சிதைச்சப்போ இவங்க என்ன பேசினாங்க? கெஜராஜ் என்ன பேசினாரு? கதவு தொடர்ந்தா கிடந்துச்சு, அங்கே எப்படி கற்பழிக்க முடியும்னு கேட்டவர் இதே கச்சராஜா தான். அதே போல் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உன்னோவில் பல இடங்களில் பெண்களுக்கு எவ்வளோ பெரிய குணம் நடக்குது. அப்போயெல்லாம் பெண்கள் குறித்து கொதிக்காத இவங்க இன்றைக்கி என்ன பேசுகிறாங்க? தங்கச்சி அனிதா யார்? அனிதா உள்ளிட்ட பல தங்கச்சி இறந்து போனாங்களே நீர் திருவிழா, அவங்கள இந்து பெண்கள் தானே. சோழிங்கிற ஒரு பெண்ணு இறந்து போனாங்களே, அந்த தங்கச்சி இந்த நாட்டை சேர்ந்த பெண்ணு தானே. தொண்டக்குள்ள துப்பாக்கி தோட்டா வாங்கி இறந்து போனாலே சோழிங்கிற தங்கச்சி, அந்த பெண்ணுக்கு போராடினாங்களா? எது ஒன்றுக்கும் போராடாத இவங்க இந்த மதம்ங்கிறவங்க பிடிச்சிக்கிறாங்க. அது வந்து பத்மசேஷாத்ரி பாலவன் பள்ளிக்கூடமாக போல, இல்லை அந்த சுஷில்கர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் போல், கோவையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் போல ஒரு இந்துத்துவ பின்புலம் கொண்டிருந்தால் வாயை திறக்க மாட்டாங்க. பத்மசேஷாத்ரி பாலவன் பள்ளிக்கூடத்தில் பாதிக்கப்பட்டது இந்து பெண்ணு தானே, அப்போ அதுக்குதாக பாஜக போராடிக்கொண்டா? பாஜக போராடுறாங்கன்னா அது அயோக்கியத்தனம். முதல்ல அவங்களோட நோக்கம் அபத்தமானது. மதமாற்றம் பண்ணுறாங்க. நான் வந்து என் விருப்பப்பட்ட மதத்தை தழுவிக்கிறேன், அது என் விருப்பம், என் உரிமை. நான் மதத்தையே விரும்பலைன்னா கூட நான் கடவுள் மறுப்பாளர் போகிறேன், அதுவும் என் விருப்பம், உரிமை.
நான் மதம் மாறுவதால இந்த சமூகத்திலையோ இந்த நாட்டிலையோ எந்த மாற்றம் ஏற்பட போறதில்ல. ஆனால் அதே சமயத்தில் இந்த மதமாற்றத்தை அபத்தம் போல இவங்க பேசுகிறாங்க, நாட்டுக்கு கேடு போல பேசுகிறாங்க. இந்த நாட்டோட அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்கள், சுதந்திர இந்தியாவோட கோயில் என்று வர்ணிக்கப்பட்ட நேர்வாள வர்ணிக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு மாற்றம் பண்ணுறாங்க. எல்ஐசி லாபத்தில் இயங்குது, அதை மாற்றம் பண்ணுறாங்க. அரசுக்கு சொந்தமான பொருட்களை, அந்த சொத்துக்களை தனியாருக்கு மாற்றம் பண்ணால் இந்தியாவோட இறையாண்மை, இந்தியாவோட பாதுகாப்பு, இந்தியாவோட நலன் கேள்விக்குள்ளாகும். பேச வேண்டியது அதை விட்டுட்டு மதமாற்றம் பண்ணுறாங்க, மதமாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா, நாம் சொல்கிறோம் சைவர்களாக வைணவர்களாக பௌத்தத்தை சமணத்தன்னு பல்வேறு மதங்களை பல்வேறு மார்க்கங்களை தமிழர்கள் தழுவினார்கள். எங்களை எல்லாரும் இந்துக்கள்னு மாற்றினதே இவன் தான். நாங்கள் இந்துக்களே இல்லைங்கிறத எங்களோட வாதம். அப்போ எங்களை இந்துக்கள் நீ மதமாற்றம் பண்ணிவிட்டு அவங்க இந்து மதத்தில் இருக்கக்கூடிய திருண்டாமை கொடுமை தாங்க முடியாமல், சாதியை ஏற்றத்தால் தாங்க முடியாமல் அவன் வெளில போனான்னா, மதமாற்றம் பண்ணுறாங்க மதமாற்றம் பண்ணுறாங்கன்னா, நாம் இந்து இஸ்லாம் கிறித்துவன்ற மூன்று மதம் இங்கே முதன்மையாக இருந்தால் கூட இது இஸ்லாத்தோட கிறித்துவத்தோட இந்து மதத்தை ஒப்பிட முடியாது. இப்போ தேவாலயங்களில் சாதிய பாகுபாடுகள் இருக்கலாம், ஆனால் தேவாலய சாதிய பாகுபாடு இருந்தாலும் கிறித்துவங்கிற மதம் வந்து சாதியை திருண்டாமையோ ஏற்றத்தாழ்வையோ போதிக்கலை. இப்போ இஸ்லாத்தில் வந்து பிரிவுகள் இருக்கலாம், பிளவுகள் இருக்கலாம், நீங்கள் முரண்பாடுகள் சச்சரவுகள் இருக்கலாம், ஆனால் அந்த மதம் அப்படி போதிக்கலை. ஆனால் இந்து மதமே ஏற்றத்தாழ்வை போதிக்குது. நீ பிறப்பால் தாழ்ந்தவங்கிறது, உன்னை சூத்திரங்கிறது, நீ கல்வி கற்க கூடாதுங்கிறது, கல்வியை கட்டா நீ வந்து பேயா பிறப்பாயின் சவிக்குது, நீ வேதத்தை கேட்கக்கூடாதுங்கிறது, நீ தண்ணி எடுக்கக்கூடாது, இந்த சாலை நடமாடக்கூடாதுன்னு மனு தர்மத்தை சொல்லுது. எங்களை வந்து திருண்டாமைக்கு உட்படுத்தி எங்களை வந்து ரொம்ப அடிமையாக அடக்கி ஒடுக்கி ஆளுது. அப்போ அடிப்படையை நாங்கள் இந்து அல்லங்கிற பரப்பை எடுக்கிறோம். அப்படி சாதிய கொடுமைகளால் அங்கே பாதிக்கப்பட்டப்ப ஒரு எதிர்புரட்சியாக ஒரு மாற்று வாய்ப்பாக நான் கிறித்துவத்துக்கு இஸ்லாத்துக்கு நான் போகிறேன். அது என்ன இப்படி இருக்க முடியும்? அவன் வந்து மதம் பரப்புவதற்கும் மதம் மாறுவதற்கும் உரிமை இருக்குது. ஆனால் மதமாற்றத்தே நீ அபத்தம் என்பது கூட சொல்லி மதமாற்றம் பண்ணுறாங்க மதமாற்றம் பண்ணுறாங்கன்னா அங்கே நடக்கவே இல்லை. அங்கே அதுக்குதான் சொல்லுதே மதமாற்றங்கிற ஒன்றே இல்லைங்க. ஆனால் அதை சொல்லி நீ மதத்தை வச்சு அரசியல் பண்ணி ஒரு இழிவான அயோக்கியத்தனமான அரசியலை வந்து நீ பாஜக செய்யுது. அதை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. நாம் தமிழக கட்சி பாஜகவோட முகத்தில் கிழித்தறியும். நாங்கள் வந்து இந்த இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம், சாடுறோம். இந்த விவகாரத்தை ஒட்டி நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளராக அறியப்பட்டவர் சீமானாலேயே வந்து இவருடைய யூடியூப்பை வந்து பாருங்கள், என்னுடைய தம்பி அப்படின்னு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டவர் திரு ராஜவேல் நாகராஜன் அவர்கள், அவர் வெளியிட்ட அந்த காணொலி வந்து நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் எல்லா விவகாரத்திலையும் இப்போ பிஎஸ்பிபி பள்ளி அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து கேள்வி எழுப்புறீங்க, மற்ற விவகாரம் இப்போ தர்மசாஸ்தாவாக இருந்தால் அரசு சாகா நடந்தால் அந்த பள்ளியை வந்து கேள்வி எழுப்புறீங்க, இதில் ஏன் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஏன் கேள்வி எழுப்ப மாட்டுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாரு. இல்லை முதல்ல நான் அவரோட காணொலியை பேசு தமிழாக பேசல போட்டதை நான் இன்னும் பார்க்கல. அப்புறம் உங்கள் பேட்டியை பார்த்தேன், நீங்கள் உங்களுக்கு நீங்கள் உங்களோட நடந்த இந்த உரையாடல் நான் பார்த்தேன். இல்லை முதல்ல மதமாற்றம் நடக்கலைங்கிறது உறுதிச்சப்பட்டுருக்கு, அப்படி அவங்க நடக்கவே இல்லைங்கிறது உறுதிச்சப்பட்டுருக்கு. பாஜக கையில் எடுக்கிறது முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயத்துக்கு தான். அவங்களுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண ஏதாவது ஒன்று வேணும். ஒரு வந்து ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு எல்லனாக ஒரு நையாண்டியாக வந்து நிகழ்ச்சி நடத்தப்படுது, ஒரு முறையற்ற மண்ணை ஆட்சி நடத்தா எப்படியெல்லாம் இருக்குங்கிறத அவங்க நையாண்டியாக சொல்கிறாங்க. அதை வச்சு அரசியல் பண்ணி அதை தமிழ்நாட்டில் புதாகரப்படுத்தி அதெல்லாம் பேசுபொருளாக மாற்றது பாஜக. அதே போல் இதில் வந்து இவங்களுக்கு அரசியலுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமா, ஒரு திருப்பிச்சிட்டு போல் அது கிடைக்குமான்னு பார்த்துருக்காங்களே. இப்படியே உளமாற அந்த பெண் மேலே எந்தவங்களுக்கு பாசமோ எந்த பதிவோ இல்லைங்கிறதான் யதார்த்தம். அப்போ இதில் வந்து அவரோட அண்ணன் ராஜவேலோட கருத்தில் வந்து நாங்கள் முழுக்க முழுக்க முரண்படுறோம். அது அவரோட தனிப்பட்ட கருத்து, அவரோட கருத்துரிமை, அதில் நாங்கள் முரண்பட்டு நிற்கிறோம். அது அவர் அப்படி பார்க்குறாரு. இதில் வந்து மதமாற்றம் செய்யலைங்கிறது தான் தெளிவாகிடுச்சு. மதமாற்றம் செய்யலைங்கிறது தெளிவான பிறகு அப்புறம் மதமாற்றம் பண்ணாங்க மதமாற்றம் பண்ணாங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் வந்து போன வருஷம் கட்டப்பட்ட பள்ளிக்கூடம் இல்லை, பாரம்பரியமாக இயங்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அப்புறம் தான் இவ்வளோ நாட்களில் வந்து மதமாற்றம் செய்கிறாங்கன்னு ஏதாவது புகார் வந்திருக்கேன். அந்த கிராமத்து மக்களே வெளிப்படையாக வந்து மதமாற்றம் செய்யலைங்கிறாங்க. ஆனால் இதை வந்து பாஜக பேசுகிறது வந்து வெளிப்படையான ஒரு கேவலமான அரசியல் வந்து பாஜக பண்ணுது. அப்படி இருக்க பாஜக முகத்தரை கிளிக்குங்கிறது தான் நம்மளோட நிலைப்பாடு. அந்த ஆனால் உங்கள் முகாமில் உங்களுடைய ஆதரவாளராக இருந்துட்டு அவர் வந்து ஒரு விமர்சனத்தை உங்கள் உட்பட அந்த விமர்சனத்தை வந்து வைக்கிறாரு, அமைதியாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அரசியலை பாஜக வந்து கையில் எடுக்குது, அதனால தான் இந்த கட்சிகள்லாம் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு உங்களையும் சேர்த்தே தானே அந்த குற்றச்சாட்டு. அது அவரோட பார்வை, அவரோட நிலைப்பாடு. நாங்கள் வந்து யாருக்கு அநீதி நிகழ்த்தப்பட்டாலும் அந்த அநீதிக்கு எதிராக நீதிமக்கள் அவருடைய நிலைப்பாடு பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை அது அவரோட பார்வையிலேருந்து அவர் சிந்தனையிலிருந்து வெளிப்பட்டதாக இருக்கலாம். அது அவரோட வெளிப்பாடு, அவரோட சிந்தனை வெளிப்பாடு, அவரோட அரசியல் புரிதல் வெளிப்பாடு. அதில் நாங்கள் முழுக்க முரண்படுறோம். அங்கே வந்து மதமாற்றம் செய்ய பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அரசு செய்ததுன்னா
அப்போ நாம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான நீதி வேணுங்கிறதுலையோ அப்படி யார் இந்த கொலைக்கு இந்த மரணத்துக்கு காரணமானாங்கிறவங்களை தண்டிக்கங்கிறதையும் நமக்கு மாற்று கிடத்தில்ல. ஆனால் அதே சமயத்தில் அவங்களோட அரசியலுக்கு நாம் வந்து பாஜக முழுக்க முழுக்க இந்த கையில் எடுக்குதுன்னா வேறு எந்த நோக்கமும் கிடையாது. பெண்கள் குடித்தான அவங்களுக்கு பெண்கள் குடித்தான எந்தவித பார்வையும் ஒழுங்கான பார்வையும் கிடையாது. பெண்களை வந்து அவங்க வந்து ஒரு சக உருணமாகவே பாஜக பார்ப்பது கிடையாது. அவங்க கோட்பாடே அப்படித்தான். அவங்க எந்த இடத்தையும் பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் நின்னது கிடையாது. இன்னைக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்து நாங்கள் பெண்கள் பக்கம் நிற்கிறோம், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக பேசுகிறோம், இந்து பெண்ணை விட காப்பாற்றாமல் விடமாட்டோம் அப்படின்னா இது அப்பட்டமான ஒரு போலி வேஷம், கபட நாடகம். அப்போ இந்த இடத்துல வந்து நாம் ஒரு அநீதியை பேசலாம், ஒரு அநீதிக்கு எதிராக நிற்கலாம். பாஜக பக்கம் நின்று நான் அநீதியை பேசுகிறோம்னா அது அபத்தம் ஆகிடும். பாஜகவே ஒரு அநீதி தான். அதனால் அவருக்கு அடுத்து நாங்கள் ஏற்கனவே முரண்படுறோம். 365 நாளும் வந்து மோடிக்கு எதிராக வந்து ஒரு பிரச்சாரத்தை, ஒரு தகவல் வந்து சேர்றதுக்குள்ளே மோடிக்கு எதிரான ஒரு விஷயத்தை வந்து 24/7 வந்து செய்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்தையும் வந்து வெளிப்படுத்திருக்காரு. அது அவரோட ஆதங்கம். நான் சொல்கிறப்ப கூட சொல்லியிருந்தார், 24 மணி நேரமும் மோடி வந்து அதாவது தமிழ்நாட்டுக்கு எதிராகவே சிந்திக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னு. 24 மணி நேரமும் சிந்திக்க மாட்டார். 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் சிந்திப்பார், மற்ற நேரங்களில் மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்குவார். இந்த 7 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு இந்த நாட்டுக்கு மோடி செஞ்ச ஒரு நன்மை என்ன? எந்த விதத்தில் தமிழனுக்கு ஆதரவு இருக்கார்? காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, கச்சத்தீவு, நீட்டு, வெளி விடுதலை, இல்லை கஜா புயல் போன்ற புயல் வந்தப்போ அந்த புயலுக்கான நிவாரணம் கொடுக்குறதுல எதுலேயுமே தமிழுக்கு நிற்க ஆதரவு அணிக்கலையே. அப்போ முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டு கிடந்தது என்பதான் வெளிப்படையான உண்மை. பாஜக தமிழ்நாட்டை வஞ்சிக்குது. மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு இல்லை, இந்தியாவுக்கு இல்லை, மனித குலத்துக்கு வில்லந்தான். அந்த மாற்றுக்கிடத்தே இல்லை. குஜராத்தில் 2002-2003 காலகட்டத்தில் 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட காரணமாக அமைந்தவர். அந்த படுகொலையிலிருந்து இன்றைக்கி விடுவிக்கப்பட்டிருக்கலாம் சட்டப்படியாக, ஆனால் யார் செஞ்சதுங்கிறத நாடு அறியும். அதனால தான் அன்னைக்கு வந்து அந்த குஜராத் படுகொலையை மறைப்பதற்கு தான் ஜனாதிபதியாக கொண்டாந்து இஸ்லாமிய அண்ணா அப்துல் கலாமை போடுறாங்க. அதுக்கு பிறகு தான் அரசோட பார்வை வந்து பட்டு அவர் வந்து பிரதமர் வேட்பாளங்கிற அளவுக்கு போகிறார். அதனால் அவர் நாட்டுக்கு இல்லை, மனித குலத்துக்கு வில்லன் தான். அது எந்த மாட்டுக்கு எடுத்தும் இல்லை. அதனால் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாரா? ஆமாம், 100 விழுக்காடு வஞ்சிக்கிறாரு. வஞ்சிப்பதோடு மட்டும் இல்லாது வன்மம் வைத்து பழிதிக்கிறாருங்கிறது தான் யதார்த்தம். அவங்களுக்கு வந்து பாஜக பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் வென்றாலே போதும், மத்தியில் ஆட்சி பிடிச்சலாங்கிற நிலைமை இருக்குது. தமிழ்நாடு அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால் தமிழ்நாட்டை வந்து திட்டமிட்டு அவங்க வஞ்சிக்கிறாங்க, எல்லாத்தையும் வஞ்சிக்கிறாங்க. அதான் யதார்த்தமான உண்மை. அதில் வந்து என்ன சொல்கிறது, மோடிக்கு அநீதி நிகழ்த்தப்படுது. மோடிக்கு என்ன அநீதி நிகழ்த்தப்படுச்சு அப்படிதான் ஒன்றும் இல்லை. நாம் தமிழர் ஆதரவாளர், சீமானுக்கு நெருக்கமானவர் அப்படின்னு அறியப்பட்ட ஒரு நபர், அதாவது ஒரு நபர் அப்படி வந்து ஒரு கருத்தாக்கத்தை வைக்கும் பொழுது உங்களுடைய கொள்கை உங்களுடைய கட்சியினரிடையே கூட அப்படி வந்து இவர் இப்படி ஒரு கோணத்தை முன்வைக்கிறாரு அப்படின்னு ஒரு பாசிட்டிவான இமேஜ் வந்து அப்படி இல்லை. உறவுங்கிறது வேற, கொள்கை நிலைப்பாடுங்கிறது வேற. அவரோட நட்புறவில் அவர் அண்ணங்கிறதுலையும் எனக்கு இந்த மாற்றுக்கிறதுல நாம் தமிழர் கட்சிக்கும் அவருக்குமான உறவு வேறு. ஆனால் கருத்துங்கிறது அவரோட கருத்து, அவரோட சிந்தனை வெளிப்பாடு, அவரோட அரசியல் பார்வை வெளிப்பாடு, புதிய வெளிப்பாடு. அந்த கருத்துக்கு அவர் தான் பொறுப்பேற்கணும். அந்த கருத்து நாங்கள் முற்றுமுழு தான் முரண்படுறோம். அவரே சொல்கிறப்ப தெளிவாக தான் சொல்கிறார், எங்கள் கருத்து அது வழியே, அது நாம் தமிழர் கட்சியும் கருத்து இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கும் எனக்கும் இதுலேருந்து சம்மந்தம் இல்லைங்கிறார். அவர் இப்படி சொல்லலாம், அவருக்கு ஒரு பார்வை வெளிப்படலாம். நாங்கள் வந்து முற்றுமுழு தான் முரண்படுறோம். அந்த கருத்தில் எதிர்நிலை எடுத்து தான் நாங்கள் சொல்கிறோம். மோடி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாரு, இந்தியாவை வஞ்சிக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் மானுட குலத்துக்கு விரோதமான ஒரு கோட்பாட்டை தான் கொண்டிருக்காரு. அதனால் வஞ்சிக்கிறாங்கிறதுலாம் நம்ம தெளிவுபடுத்த முடியல. நாட்டுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியுங்க, மோடி ஆட்சியால் இந்த நாட்டுக்கு கிடைச்ச நன்மை என்ன. அதனால் அவர் பார்வை வேறு, எங்கள் பார்வை வேறு. ஓகே, நன்றி.